கர்நாடகாவில் நடந்த வன்முறையில் தமிழர்கள் மற்றும் அவர்களின் உடைமைகளை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நடந்த வன்முறையில் தமிழர்கள் தாக்கப்பட்டனர். தமிழக வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் தீ வைத்தும் எரிக்கப்பட்டன. இதனை கண்டித்து கோவை மாவட்டம் வவுசி மைதானத்தில் தமிழக வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வாகனங்கள் தாக்கப்பட்டதற்கு நஷ்டஈடு வழங்க கோரியும் கர்நாடக அரசை கண்டித்தும் அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அவர்களை போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டத்தில் கர்நாடக அரசு மற்றும் கன்னட அமைப்புகளை கண்டித்து பேருந்து நிலையம் அருகே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கலைந்து போகச் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் மண் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் தமிழக வாகனங்கள் தாக்கப்படுவதைக் கண்டித்தும் அந்த மாநில அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.